ஸ்டூடெண்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். அது நியாயமான கேள்வியாக தான் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, தமிழுக்கு தனி வாத்தியார் வர்றாரு, இங்கிலீஷுக்கு தனி வாத்தியார், மேத்ஸ் பாடம் நடத்துறதுக்கு தனி ஆசிரியர், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எல்லாத்துக்கும் தனித்தனி வாத்தியார், அறிவியல் சம்மர்களுக்கெல்லாம் தனித்தனி வாத்தியார், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ஒரு பீரியடுக்கும் தனித்தனி ஆசிரியர் வர்றாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியர் தான் நடத்த முடியும்னா, அப்போது ஸ்டூடெண்ட்டாக இருந்து நாங்கள் மட்டும் எல்லாத்தையும் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு கேட்குறாங்க. இது ஸ்டூடெண்ட்டோட மனநிலைமை. எதுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனி ஆசிரியர் நியமித்தாங்கன்னா, அதில் புலமை வாய்ந்த நபராக நீங்கள் மாறி ஒரு துறையை எடுத்தால் தான் நீங்கள் புலமை வாய்ந்த நிபுணராக மாற முடியும். அந்த புலமை வாய்ந்த நிபுணராக இருந்து மாணவனுக்கு புரியும்படி மனதில் பதியும்படி அவன் படிக்கும் விதமாக எடுத்து சொல்லி தருவதற்காகத்தான் ஒரு துறைக்கு ஒரு ஆசிரியர்னு தனித்தனி பாடங்களாக ஒதுக்கி நியமித்து வச்சாங்க. அதுக்காக தான் காரணம், நிறைய ஆசிரியர்கள் உண்மையாகவே ஒர்க் பண்ணுறாங்க. சில ஆசிரியர்களுக்கு அந்த ஆசிரியர்களுடைய புனிதத்தன்மை தெரியாததுனால ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியறதில்லை. நல்ல ஆசிரியர் விருது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நிறைய பேரோட உங்களுக்கு செய்தி தொடர்புகள் இருந்ததுனால, உங்களுடைய வேலை வெளியில் தெரிஞ்சதுனால, விருது கொடுக்கக்கூடிய கமிட்டியில் உங்களுடைய பெயரை பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களோட உங்களுக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்ததுனால உங்களுடைய பேர் வெளியில் தெரிஞ்சு சிலர் நல்லாசிரியர் விருது வாங்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியானது. நல்லாசிரியர் விருது பெறக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த சில ஆசிரியர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு விருது கிடைக்கலங்கிற காரணத்தினால அவங்க நல்லாசிரியர் இல்லாமலாம் இல்லை. அவங்களுடைய பணி வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த விருது வாங்குற கமிட்டியில் பழக்கம் இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். சில ஆசிரியர்கள் தன்னை மேம்படுத்த வேண்டிய நிலைமையிலையும் இருக்கிறாங்க. ஒரு குரு என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மாணவனினுடைய மனதுக்குள் இறங்கி அவனை வழி நடத்துவராக இருக்க வேண்டும். வகுப்பறையில் பாடம் நடத்துகிறவர் மட்டுமே ஆசிரியர் இருந்தால், அவர் கிளாஸை விட்டு வெளில போனதுக்கப்புறம் அவரை ஃப்ரெண்டு மாதிரியே பார்ப்பான். நிறைய ஆசிரியர் கூட சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறோம். நான் வந்து 3 ஹவர் கோர்ஸ் ஒன்று எடுப்பேன், குரு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் ஒரு ஆசிரியர் என்ற சொன்னார், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறேன், காலேஜ் விட்டு வெளில போனதுக்கப்புறம் நாங்கள்லாம் பைக்கில் ஒன்றா போவோம், நான் ஃப்ரெண்டு மாதிரி பழகினாலுமே ஸ்டூடெண்ட் என்னுடைய சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான், நான் இன்னமும் ஸ்டூடெண்ட்டை எப்படி நான் படிக்க வைக்க, நான் எப்படி முயற்சி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆசிரியர்னா அதிகாரம் வேணும், ஆணவம் வேணும், ஆர்வம், கர்வம், ஒரு மிடுக்கு, அந்த திமிருன்னு சொல்லுவோம்ல, இதை கூட நம்ம லாங்குவேஜில் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கெத்து ஒரு ஆசிரியருக்கு வேணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட தரமட்டமாக இறங்கி அவனோட கடைக்கு போகிறது, இந்த காலேஜில் நிறைய ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் இயர் படிச்சுட்டு விலகினவங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க வந்துடுறாங்க. அந்த பசங்களோட ஒன்றா சேர்ந்து வாரம் என்ன செய்கிறது, கொஞ்சம் சாராயத்தை வாங்கி ஒன்றா உட்காந்து குடிக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு வாத்தியார் இருந்தால் எப்படி மதிப்பான்? வாத்தியாருங்கிறவர் ஸ்டூடெண்ட்டை டிஸ்டன்ஸ் கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். அறிவு இருந்துச்சுன்னா, அறிவு என்ற ஆயுதம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருப்பாங்க ஆசிரியர்கள் எல்லோருமே. ஒரு மாணவனை ஒரு ஆசிரியருங்கிறவர் கண்ணால் மிரட்டக்கூடாது. நிறைய பேர் கம்பை வச்சு அடிக்கிறீங்க, கம்பாலையும் அடிக்கக்கூடாது. கம்பால் அடிக்கிறீங்க, கண்ணால் அடிக்கிறீங்க. அப்போ கம்பால் அடிக்கலைன்னா அன்பால் அடிக்கலாமா? அன்பாலையும் அடிக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் அறிவை வச்சு தான் அடிக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டை. சில ஆசிரியர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பேசினாலும் அவன் சத்தம் போட்டு இருக்கிறான் வகுப்பறையில் அப்படிங்கிறாங்க. வகுப்பறையில் சத்தம் போடுறான்னா அவங்கள்ட்ட விஷயம் வேணும்னு அர்த்தம். உங்ககிட்ட விஷயம் இருந்ததுன்னா அவன் சத்தம் போடாமல் அமைதியாக இருப்பான். 2000 பேர், 3000 பேர், 5000 பேர்னு மாணவர்களுக்கு மத்தியில் நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், நினைவாற்றல் பயிற்சி எடுப்பேன். சின்ன சத்தம் கூட வராது. காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம், எந்த சத்தமும் வராது, நினைவாற்றல் பயிற்சி. அப்போ 10,000 பேரையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியுதுன்னா என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ருசிகரமாக கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க நம்புகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிட்டியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது கட்டாயமாக மாணவர்கள் வகுப்பறையில் சத்தம் போடாமல் அமைதியாக இருப்பாங்க. தினசரி வகுப்பறையை ஒரு ஆசிரியருங்கிறவர் எப்படி பார்க்கணுன்னா,
ஒரு திரைப்படத்துக்கு போனால் அங்கே வில்லன் ரோல் தனியாக ஒருத்தர் இருப்பார், காமெடி ரோல் தனியாக ஒருத்தர் இருப்பார், ஹீரோ ஒருத்தர் இருப்பார், ஹீரோயின் ஒருத்தர் இருப்பார், கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஒரு ஆசிரியருங்கிறவர் எல்லா ரோலும் எடுக்கணும். ஒரு வகுப்புக்கு போனால் நடித்து காட்டணும், வாசித்து காட்டணும், ஒப்பிச்சு காட்டணும், மனசில் பதிய வச்சு மாணவனை டெமோவாக காட்டணும், மாணவனுக்கு பாடங்களை கதை மூலமாக சொல்லி கொடுத்து பாடம் நடத்தணும். அவங்களுக்கு எளிய வகையில் புரியும் வகையில் நம்ம என்ன செய்யணும், மாணவனோட லெவலுக்கு கீழே இறங்கி சொல்லித்தரணும். நிறைய ஆசிரியர்கள் இப்படின்னா அவன் லெவலுக்கு தான் நான் இறங்குறேன், அவனோட நான் ஒன்றா சுற்றுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது இறங்குறது கிடையாது. நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கிறீங்க, எம்ஃபில் முடிச்சிருக்கிறீங்க, டாக்டரேட் பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க, பெரிய அறிவாளி நீங்கள், நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர், குவாலிட்டியான டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு எல்லாம் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்றவன் அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான், டென்த்து படிக்கிறானா, அவனுக்கு என்ன அறிவோ அந்த அறிவில் தான் அவன் இருப்பான். உங்களுடைய மிதமிஞ்சிய அறிவை கொஞ்சம் குறைச்சி அவனோட அறிவுக்கு ஒத்து போகிற மாதிரி நீங்கள் பாடம் நடத்துனீங்கன்னா மாணவனுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பிஹெச்டி லெவல்லே பாடம் நடத்துனீங்கன்னா டென்த்து படிக்கிறவனுக்கு எப்படி புரியும், அவனுக்கு புரிஞ்சுக்க சக்தி கிடையாது. அப்போது அறிவில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாணவனோட அளவுக்கு குறைஞ்சி மாணவனோட மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாணவனை உங்களோட அறிவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியரை தான் ஒரு மாணவனுக்கு பிடிக்கும். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள்லாம் தளர்வான உடை உடுத்துனாங்க, ரொம்ப லூஸாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளர்வான ஆடைகள் இருக்கும். மாணவனினுடைய மனசு தளரவே இல்லை, அவன் உறுதியாக இருந்தான். இன்றைக்கி நிறைய இடங்களில் ஆசிரியர்கள் டைட்டாக ட்ரெஸ் போட்டு வராங்க, ஆசிரியர்கள் ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குது, மாணவனோட மனசு லூஸாக போச்சு, அவன் தளர்வாயிடுச்சு மனசெல்லாம். இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் பார்க்குறேன் பார்த்திங்களா, பள்ளிக்கூடங்களில் குற்றங்கள் நடக்குது, பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவியை வந்து மோசமான ஒரு நிலைக்கு, ஒரு பாலியல் துன்புறுத்தல் நிலைக்கு ஆளாக்கினார். இப்படிலாம் நம்ம செய்திகள் வந்து நம்ம பார்க்குறோம். ஆண் ஆசிரியரும் சரி பெண் ஆசிரியரும் சரி, படிக்க வரக்கூடிய மாணவர்களோட பாலியல் தொந்தரவில் ஈடுபடுவதாக இன்றைக்கி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவர் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அறிவு இழந்து, அறிவு அவனுக்கு கொடுக்கணுங்கிறத இழந்து பாலியல் உணர்ச்சி இங்கே மேலோங்கிறது. அப்போ ஆசிரியர் அப்படின்னா அறிவுங்கிற ஆயுதம் அவர்கிட்ட நிரம்ப இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரவே வராது. மாணவர்களே நல்லா படிக்க வைக்கலாம், ஆசிரியரும் பிரமாதமாக வளர்ந்து வர முடியும். இன்னும் சில ஆசிரியர் தான் செய்கிறாங்க, ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் பாருங்க, ஒரு வரியில் சொல்கிறேன். கேள்வி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டு கிட்ட, கேள்வி கேட்குறவருக்கு பேர் வாத்தியார் இல்லை. ஸ்டூடெண்ட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆசிரியர். யாராவது ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, தம்பி எந்திரிப்பா இதை நீ சொல்லுப்பா அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்குறது, அந்த கேள்விக்கு அவன் பதில் தெரியாமல் அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுவான். அவனை வந்து ஒரு முரண்டு பிடிக்கும் குணத்தோடு அவனை ஆஃப் பண்ணுறதுல இந்த ஆசிரியருக்கு அப்படி என்ன ஆனந்தம், அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியலை. அதுக்காக தானே உங்கள்கிட்ட வந்திருக்கான். ஒரு பையனை பார்த்து, தம்பி ஐம்பதம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எந்திரி சொன்னான், ஐம்பதம் தானேங்க, நம்ம என்ன சொல்லுவோம், நீலாம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது ஐம்பதம்னு சொல்லுவான். அவன் சொன்னான், எங்கள் தமிழ் வாத்தியார் முத பூதம், இங்கிலீஷ் வாத்தியார் ரெண்டாவது பூதம், கணக்கு வாத்தியார் மூணாவது பூதம், அறிவியல் வாத்தியார் நாலாவது பூதம், சமூக வாத்தியார் அஞ்சாவது பூதம்னா ஐம்பதம்ட்டா. இரண்டாம் உலகப்போர் ஏன் நடந்தது, இது கேள்வி. அவன் எந்திரிச்சு பதில் சொல்கிறான், முதல் உலகப்போர் சரியாக நடக்கலைங்க, அதனால தான் ரெண்டாம் உலகப்போர் நடந்துச்சு அப்படின்ட்டான். சிமெண்ட்டு எந்தெந்த மூலப்பொருளை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்கிறான், சிமெண்ட்டு எந்தெந்த மூலப்பொருளை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அந்தந்த மூலப்பொருளை கொண்டு தயார் செய்யப்படுகிறது. இப்போ இப்படிலாம் சில ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, நிறைய திருக்குறள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல எங்கள் வீட்டு காண்டா விளக்கு தான் பெரிய விளக்கும்பான். இப்படி மாணவர்கள் வந்து ஒரு அறிவு தன்மை இழந்து இருப்பவர்களை கூட மேன்மை தன்மை கொண்டு வரதான் ஒரு வாத்தியார். நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா, நானே நேரடியாக பார்த்துருக்கேன், நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் சரியாக படிக்கலை, உங்கள் பொண்ணை ஸ்கூலில் சேர்த்து விட்டதோட சரி, வீட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல, உங்கள் பிள்ளையோட டிசி வாங்கிட்டு போங்க, உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், எங்கள் பிள்ளை சரியாக படிக்கலை தானே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம், எங்கள் பிள்ளையை சரியாக படிக்க வைக்க வேண்டியது யாரோட வேலை, உங்களோட வேலை தானே, நீங்கள் தானே எல்லாமே செய்யணும்,
என் பிள்ள படிக்கலை படிக்கலை படிக்கலைன்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் தான் படிக்க வைக்கணும். நீங்கள் தான் படிக்க வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். அவனுக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிறதே உங்களுக்கு தானே தெரியும். அதுக்கு தானே நீங்கள் நிபுணராகவே இருக்கிறீங்க. ஆசிரியர்னா என்ன அர்த்தம்னா, ஆசிரியருங்கிறதுக்கு குற்றத்தை களைபவர்னு அர்த்தம். ஆசு அப்படின்னா குற்றம், இரியர்னா இல்லாது ஆக்குபவர். மாணவனினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இல்லாது மாற்றுபவர், அந்த குறைகளை துடைப்பவருக்கு பேர் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர் தூய ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு ஆசிரியர் என்பவர் பாடத்தை தவிர வாழ்க்கை பாடத்தையும் கொஞ்சம் சேர்த்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா, அறத்தை போதித்தால், நல்ல நீதி கதைகளை சொன்னால் அவனுக்கு பிடிக்கும். பாடத்தை பாடமாக நடத்தாமல் படமாக மாற்றி காட்டுங்க, அப்போ மாணவனுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக, இப்போ வந்து தயிர் இருக்குது, லாக்டிக் அமிலம், தயிரை டிராவில் வச்சு லாக் பண்ணிட்டோம், லாக்டிக் ஆசிட்டு லிங்க் மெத்தடு இப்படி சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் தூக்கி மேலே போட்டு அப்படி பிடிக்கிறோம், ஒரு சிட்டியை போட்டு மேலே எலுமிச்சம்பழத்தை போட்டு ஒரு சிட்டியை போட்டு அப்படி பிடிக்கிறோம், சிட்ரிக் ஆசிட் சொல்லி கொடுக்கலாம். விதவிதமாக சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள். இப்போ பிரின்ஸ்பால், பிரின்ஸ்பால் ஹோமோஃபோன்ஸ் இருக்குது, பிரின்ஸ்பாலில் ஏஎல்னு முடியும், இன்னொன்று எல்இன்னு முடியும். ஒன்று கல்லூரி பிரின்ஸ்பாலு, இன்னொன்று கொள்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரின்ஸ்பாலில் பார்த்தீங்கன்னா கல்லூரி பிரின்ஸ்பாலில் ஏஎல்னு முடியும், ஏஎல் பக்கத்தில் ஒரு எல் போட்டால் கற்பனையாக ஆள்னு வந்துடும். ஆள்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அர்த்தம். எல்லாமே யார் ஒரு கல்லூரிக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியலாம், யாரோட முடிவுகள், பரிசு கொடுக்குறது யார் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு இதை பற்றிலாம் பேர் யார் பேசுவாங்க, எல்லாம் பிரின்ஸ்பல் தான். அப்போ எல்லாமே பிரின்ஸ்பல் தான் அப்படின்னு. இப்போ ஹோமோஃபோன்ஸில் ஒரே ஒரு ஏஎல்ல மட்டும் எடுத்து அதுக்கு பதில் ஒரு எல்லு போட்டு கற்பனையாக அதை உருவாக்கி அதுபோல் நீங்கள் லிங்க் உருவாக்கிட்டீங்கன்னா, இப்போ பிரின்ஸ்பால் அப்படின்னா ஏஎல்னு முடிகிற தான் கல்லூரி பிரின்ஸ்பல் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இன்னொரு பிரின்ஸ்பலை பார்க்கும்போது அவனுக்கு குழப்பம் வரவே வராது, ஏன்னா அது எல்இன்னு முடியும், அது கொள்கைன்னு ஈஸியாக வந்து கொண்டு வந்துடுவான், நாலேஜ் கொண்டு வந்துடுவான். ஹோமோஃபோன்ஸில் இப்படி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ரைஸ் ரைஸ்னு இருக்கு, ஆர்ஐஎஸ்இ சன்ரைஸ் ஒன்று, இன்னொன்று குக்கிங் ரைஸ் ஒன்று, ஆர்ஐசிஇ. இப்போ ஆர்ஐஎஸ்இன்னு எழுதி பாருங்கள், எஸ்ன்னு வருதா சன்னு சன்ரைஸ், ஆர்ஐசிஇ சி வருதா குக்கு குக்கிங் ரைஸ். இப்போ சாப்பாட்டு அரிசி எது எது உதயம் சூரிய உதயம் எதுன்னு ரைஸ் ரைஸுங்கிறது ஹோமோஃபோன், ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய சொற்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் லிங்க்ஸை பயன்படுத்த சொல்லலாம் மாணவர்களை. இப்படி கொஞ்சம் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு பாடம் நடத்தினீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும், உங்களை கொண்டாடுவாங்க. ஆசிரியர் ஒரு இடத்துல நின்னார்னா, ஒரு மாணவன் பக்கத்தில் நிற்கும் பொழுது அவன் என்ன சோப்பு போட்டு குளிச்சிருக்காங்கிற வாசனை வரக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை நெருங்கி இருந்தான்னா, நெருக்கமாக இருந்தான்னா, அந்த ஆசிரியர் கண்டிக்க தகுந்தோர்னு அர்த்தம். ஆசிரியரோடவே பழகிறதுக்கு மாணவர்கள் துடிக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும், அறிவு ஒளிவட்டம் இருக்கணும் வாத்தியாரை நோக்கி. வாத்தியார் நடந்து போனார்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்குன்னு வணக்கம் சொல்லி மதிப்பு கொடுக்கறதுக்குன்னு ஏங்கி தவிக்கணும். அப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர். அந்த கம்பீரம் வரும், எப்போ வரும்னா, அறிவையும் தாண்டி மாணவன் மீது அவன் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை அன்பு உங்களுக்கு வரும் பொழுது. நிறைய நல்ல ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் மேம்படணும், நல்ல மேன்மை தன்மைக்கு வரணும். நல்லா படிக்கிறவங்க டாக்டர் ஆகிடுறாங்க, நல்லா படிக்கிறவங்க இன்ஜினியர் ஆகிறாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறவங்கலாம் பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிடுறாங்க, அல்லது வெளிநாடுகளுக்கு பயணமாகறாங்க. மிக தாழ்ந்து ரொம்ப குறைவான படி படித்து ஏதோ ஒரு டிகிரி கிடைச்சா போதும், ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்னு படித்து வரக்கூடிய சிலர் ஆசிரியராகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உருவாயிருச்சு. அப்படி நீங்கள் கல்வி தகுதியில் குறைந்து நீங்கள் வந்திருந்தாலும், உங்களுடைய சொந்த திறமைன்னு ஒன்று இருக்குது, அந்த திறமையை நீங்கள் உத்வேகப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஆசிரியர் பணி அறப்பணி அருமையான பணியாக இருக்கும். இன்றைக்கி சில இடங்களில் ஆசிரியர் சமூகத்தில் குறைபாடுகள் பெரும்பான்மையாக இருக்க காரணம், ஏன்னா ஆசிரியர் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறவர், அவங்களே குறையாக இருக்க காரணம் என்னென்னா, சரியான தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாதது தான் காரணம். சரியான முறையில் தன்னை தகுதிப்படுத்திக்கணும். ஒரு டாக்டர் தப்பு பண்ணார்னா ஒருத்தர் இறந்துருவார், 6 அடி குழியில் படுக்க வைக்க வேண்டியது தான். ஒரு வழக்கறிஞர் தவறு செஞ்சார்னா 6 முளை கயிறு சுருக்கு போட்டுருவாங்க, தூக்கு தண்டனை கிடச்சிரும். ஒரு ஆசிரியர் தவறு பண்ணார்னா ஒரு சமுதாயமே அவுட்டு, புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சால் சமுதாயமே அவுட்டு. ஒரு ஆசிரியருக்கு தான் உண்மையான ஒரு புதிய சமூகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. பிள்ளைங்க அப்பா அம்மாவை விட ஆசிரியர்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் ஆசிரியர்கள், உங்களுடைய தகுதியை நீங்கள் இன்னும் மேம்படுத்தி
மிக பிரமாதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவோம். என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள், மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, கழிவு நீக்க பயிற்சி, ஆயுசுன்னு ஒரு நிகழ்ச்சி, மாதம் மாதம் ஒரு ஒரு நாடுகளில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அஞ்சு நாள், மூணு நாள், நாலு நாள்னு தங்கி இருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவம்.